வெல்கம் டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரீஜனல் டிஷ் நேபாளி ஸ்டைல் பாகா உருளைக்கிழங்கு கறி. இது முத முதல்ல என்னோடய நேபாளி ஃப்ரெண்டு வீட்டில் தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற ரெசிபியும் அவங்களோட தான். இந்த ரெசிபிக்கு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு இதில் போடுற ஸ்பைசஸ் தான். இந்த ஸ்பைசஸ் ஃப்ளேவர் மட்டும் ஆட் பண்ணாமல் பாகாயோட கசப்பையும் குறைச்சிடும். இது யூஸ்வலாக என் ஃப்ரெண்டு ரைஸ் அண்ட் தாலோட சர்வ் பண்ணுவாங்க. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா போகும். ஆனால் என்னோடய பர்சனல் ஃபேவரேட்னா ரைஸில் கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி இந்த போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு ரைத்தாவோ இல்லை தயிரோடையோ தொட்டுன்னு சாப்பிட்றது தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை இப்போ பார்த்துடலாம். இங்கே பாகக்காய் ஒரு 12 to 15 பாகக்காயை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில பாகக்காய் விதை வந்து முத்தினதாக இருந்தது, அதை எடுத்துட்டேன். இந்த மாதிரி பிஞ்சு விதையாக இருக்கிறத அப்படியே விட்டுட்டேன். இதுக்கு 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பொடி பண்ணிக்கணும். அதுக்கு 2 tablespoons வெள்ளை எள், 1 tablespoon தனியா, 6 பத்தமிளகாய், 1/2 teaspoon வெந்தயம், 1 teaspoon கடுகு, இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணிக்கணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 2 tablespoons, சீரகம் 1 teaspoon, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, சால்ட்டு டேஸ்ட். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் நல்லா சுட்டுடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். முதல்ல கடுகு, தனியா, இது ரெண்டுத்தையும் லேசாக வறுத்துக்கலாம். இப்போ வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எள், இதை போட்டு எள்ளும் கடுகும் நல்லா வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும். இங்கே இப்போ இது லேசாக வெடிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த பட்டை மிளகாயை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எள்ளும் கடுகும் நல்லா வெடிச்சுடுத்து மற்ற சாமான்லாம் நல்லா வாசனை வரும். இந்த நேரத்தில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு பொடி பண்ணிடலாம். இது இப்படி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுருக்கேன். இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிடலாம். இப்போ கறி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாணலி சுட்டுடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து சீரகத்தை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை இப்போ சீரகம் வெடித்த உடனே பாகக்காய் பாகக்காய் ஒரு 1 minute வதக்கியிருக்கேன். இப்போது பொட்டேட்டோவை ஆட் பண்ணிடலாம். இப்போ மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தை போட்டு மூடி இதை வேக வைக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நடுவில் எடுத்து கலரி விட்டுக்கணும். இது ஒரு 10 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் நல்லா வெந்துன்ருக்கு. இது நல்லா இப்போ வெந்துடுத்து இப்போது அரைச்சின்னு வந்த பொடி ஆட் பண்ணிடலாம். சால்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு 1/2 tablespoon எண்ணெயை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் நம்மளோட பாகக்காய் உருளைக்கிழங்கு கறி ரெடி. எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த கறி ரெடி. யூஸ்வலாக குழந்தைங்கள பாகக்காய் சாப்பிட வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.